தமிழ் பக்கெட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 10ஆம் தேதி ரிலீஸ் ஆன விசுவாசம் படம் செமையா வசூல் அள்ளிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தல ரசிகர்கள் எல்லாருமே வந்து தியேட்டர்ல போயிட்டு சினிமா பார்த்துட்டு இருக்காங்க. கால் ஊனமானவங்க கூட வந்துட்டு தலை எனக்கு செய்த உதவிக்காக நான் அவங்க படத்தை கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே படியேற முடியாமல் போய் பார்த்துட்ருக்கிற அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். அதோடு சேர்த்து தலை படத்துக்கு போயிட்டு அங்கே கூட்ட நெரிசலில் நிறையா சண்டை வந்து நிறைய பேருக்கு கத்தி குத்துலாம் பட்டிருக்கு. அவங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. நிறையா போலீஸ் கேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கேள்விப்பட்டுகிட்டே தான் இருக்கோம். ஆனாலும் விசுவாசம் படத்தை தல ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் அஜித்குமார் அவர்களுக்கு ரசிகர்கள் கூடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டோம்னா அவர் சினிமாவில் ரொம்பவே நல்ல மனிதர் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். நிறையா பேருக்கு உதவி செய்வார், ரொம்ப இறக்க குணம் உடையவர் அப்படிங்கிறதும் தெரிஞ்ச விஷயம்தான். தல ரசிகர்கள் வந்து கொண்டாடுறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. ஆனால் அந்த ரசிப்பு தன்மை வந்து வெறித்தனமாக கண்டிப்பாக மாறவே கூடாது. தல ரசிகர்கள் வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து பயங்கரமாக சண்டை போட்டதுனால ரெண்டு பேருக்கு பயங்கரமான கத்தி குத்து ஏற்பட்டிருக்கு. அந்த தகராறில் வேலூர் ஓல்டு டவுன் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் பிரசாந்த் மற்றும் அவரது உறவினர் ரமேஷ் ரெண்டு பேரும் கத்தி குத்து வந்து பட்டிருக்காங்க. இவங்களை கத்தியால் குத்துனது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதே அந்த காகிதப்பற்றை பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஸ்வரன், தோட்டப்பாலத்தைச் சேர்ந்த பிரதாப் வயசு 30, இவங்க நாலு பேருக்குள்ளே ஏற்பட்ட தகராறில் தான் கத்தி குத்து ஏற்பட்டிருக்கு. இப்போ ரெண்டு பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, ரெண்டு பேர் ஜெயிலில் இருக்காங்க. ஒரு சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகருக்கு இந்த மாதிரி பொதுமக்கள் சண்டை போட்டு அவங்களோட குடும்பத்தை வந்து இந்த மாதிரி மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ளே உள்ளாக்குறது ரொம்பவே தவறான செயல். இது கண்டிக்க தகுந்தது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு இவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்கள பார்க்குறதுக்காக அஜித்குமார் வராரு அப்படிங்கிற செய்தி சமூக வலைதளங்களில் வதந்தியாக காட்டுத்தீயாக பரவியிருக்கு. இதனால் அஜித் ரசிகர்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேலூரில் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் முன்பு எல்லா தல ரசிகர்களும் வந்து கூடிட்டாங்க. ஸோ போலீஸாரால் வந்து இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. ஒரு கட்டத்தில் வந்து அடித்தடியில் இறங்கி எல்லாத்தையும் அந்த இடத்துல இருந்து கழிச்சிருக்காங்க. இதே மாதிரி தான் வந்து மற்றொரு பகுதியிலையும் வந்து அஜித்குமார் வராரு அப்படின்னு கேள்விப்பட்டு அந்த இடத்துல பயங்கரமான கூட்டம் ஏற்பட்டிருக்கு. அது எந்த இடம்னு பார்த்தோன்னா, ஒரு அப்பா வந்து தன்னுடைய தல ரசிகராக இருந்ததுனால தன்னோட பையனுக்கு அஜித்குமார் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. தல படத்துக்கு போகிறதுக்கு ரூபா கொடுக்காதனால அந்த பையன் அவங்க அப்பா மேலே மண்ணெண்ணெய் ஊற்றி தீய வச்சுட்டான். இப்போ அந்த பையன் ஜெயிலில் இருக்கான், அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக தலை வராரு அப்படின்னு கேள்விப்பட்டு அந்த ஹாஸ்பிட்டல் முன்பும் நிறைந்த கூட்டத்தை போலீஸாருக்கு தர்ம சங்கடத்தோட அடிதடி நடத்தி தான் அவங்க வந்து வெளியேற்றிருக்காங்க. இப்படி ஒரு நடிகருக்காக பொதுமக்கள் அவங்களோட வாழ்க்கையை வந்து கெடுத்துக்கிறது ரொம்பவே கண்டிக்கத்தகுந்த செயல். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் வந்து கண்டிப்பாக திருந்தணும். ஒரு நடிகரை நடிகராக பார்க்கணும். அவரும் ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவர் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு நடிகருக்காக தங்களை வந்து கத்தி குத்து குத்துற அளவுக்கு, மண்ணெண்ணெய் ஊற்றி ஏற்கிற அளவுக்கு கொடூரமாக கண்டிப்பாக போகவே கூடாது. இது அந்த நடிகருக்கு தான் கெட்ட பேரை உண்டாக்கும். ஸோ இது மாதிரி செயல்களில் மக்கள் கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது. இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடக்கூடிய மக்களுக்கு நீங்கள் அட்வைஸாக என்ன சொல்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.